ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா புறாங்களுக்கு நோய் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு ஆன்டிபயோட்டிக் மருந்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கீஸ் அப்போ தான் உங்களுக்கு புரியும் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆலை போட்டுக்கோங்க கீஸ் அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் சரி வாங்க கீஸ் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து இந்த ஆன்டிபயோட்டிக் மருந்தை ஒரு த்ரீ இயர்ஸாக புறாங்களுக்கு ஃபீட் பண்ணிட்டு தான் இருக்கேன் அது வந்து ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்குது நோய் தாக்கம் எதுவுமே அவ்வளோ ஏற்படலை அதனால் நீங்களும் இந்த மருந்து வந்து கொடுக்கலாம் ஸோ இந்த மெடிசனை வந்து நீங்கள் தண்ணியில் கலந்து புறாங்களுக்கு வைக்கும்போது உங்கள் புறாங்களுக்கு வந்து நோய் தாக்கன்றது குறையும் இது வந்து ஒரு எண்பது சதவீதம் உங்கள் புறா வந்து நோய் இருந்து காப்பாற்றும் அதனால் இந்த மெடிசனை நீங்கள் வீக்லி ஒன்ஸ் உங்கள் புறா குடிக்கிற தண்ணியில் கலந்து வைக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த மெடிசினை நீங்கள் புறாங்களுக்கு மட்டும் இல்லை மற்ற அனிமல்ஸுக்கும் மாதிரி ஆல் கைண்ட் ஆஃப் பேர்ட்ஸுக்கும் இந்த மெடிசனை வந்து நீங்கள் வைக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த மெடிசின் வைக்கிறனால உங்கள் புறாங்களுக்கோ இல்லை மற்ற அனிமல்ஸுக்கோ எந்த ஒரு பிரச்சனையும் வராது இது ஒரு நல்ல ஆன்டிபயோட்டிக் மருந்து தான் இந்த மாதிரி பேக்டீரியா இன்ஃபெக்ஷன் ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன்லேருந்துலாம் உங்கள் பேர்ட்ஸோ இல்லை அனிமல்ஸையோ காப்பாற்றும் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம அந்த ஆன்டிபயாட்டிக் மருந்து என்னென்னு பார்க்கலாம் ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஆன்டிபயோட்டிக் மெடிசின் இது வந்து பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டெட்ராசைக்ளின் ஹைட்ரோக்ளோரைட் வாட்டர் சாலிபிள் வெட்டு ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மெடிசினோட நேம் அப்புறமா இதோடய ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து செவன்ட்டி செவன் ருபீஸ் வரும் அப்புறமா இந்த மெடிசின் வந்து பவுட்ரு மாதிரி தான் இருக்கும் அப்புறமா இந்த மெடிசின் வந்து எத்தனை லிட்டர் தண்ணியில் கலக்கி வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் லிட்டரு வாட்டருக்கு டூ பாயிண்ட் ஃபைவ் கிராம்ஸ் தான் இந்த பவுட்ரு வந்து சேர்க்கணும் சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ எப்படி இதை கலந்து வைக்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம இந்த பேக்கெட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மெடிசனை வந்து நான் கையில் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு இங்கே பாருங்கள் அப்படியே பவுட்ரு மாதிரி தான் இருக்குது இது நீங்கள் தண்ணியில் கலக்கும்போது எல்லோ கலர் ஆகிடும் இப்போ நீங்கள் வந்து எவ்வளோ வாட்ரு உங்கள் புறாங்களுக்கு வைக்கிறீங்களோ அதுக்கேற்றபடி இந்த பவுட்ரு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் வந்து இதில் இவ்வளோ பவுடர் நான் மிக்ஸ் பண்ணுறேன் நீங்கள் மிக்ஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி வந்து லைட் எல்லோ கலரில் இருக்கும் இந்த மாதிரி அந்த வாட்டரை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா பவுட்ரு வந்து அப்படியே கரையாமல் இருக்கும் அதனால் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இந்த வாட்டரை வந்து நம்ம புறாங்களுக்கு வச்சுருவோம் அது எப்படி குடிக்குதுன்னு பாருங்கள் அந்த புறா வந்து எப்படி பார்க்குதுன்னு பாருங்கள் அது வந்து தண்ணி கலர் சேஞ்சாக இருக்கனால அது வந்து பார்த்துட்டுருக்கு இல்லைன்னா அது குடிச்சிருவோம் சீக்கிரமாக பாருங்கள் எப்படி குடிக்குதுன்னு இந்த புறா வந்து குடிச்சிச்சு பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் மெடிசின் கலந்து வைக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் புறாங்களுக்கு வந்து நீங்கள் தண்ணி வைக்காதீங்க அப்படி நீங்கள் வச்சிட்டிங்கன்னா அது வந்து தாகம் இருக்காது அதுக்கு தண்ணி தாகம் அதனால் குடிக்காது அதனால தண்ணியை நீங்கள் ஒரு ஆஃப் டே கட் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் தண்ணி வைங்க அப்போ தான் அது எல்லாமே தண்ணி தாகத்தில் வந்து குடிக்கும் இல்லைன்னா பாதி புறா வந்து குடிக்காது நான் வீடியோட ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி தான் இது வந்து புறாங்களுக்கு மட்டும் இல்லை இது எல்லா அனிமல்ஸுக்கும் அப்புறமா எல்லா பேர்ட்ஸுக்கும் இந்த மருந்து வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி வைக்கலாம் இது ஒரு நல்ல ஆன்டிபயாட்டிக் மருந்து தான் இது உங்கள் புறாங்களை வந்து நல்ல ஒரு எதிர்ப்பு சக்தியாக இருக்கும் நோய் வந்து அவ்வளோ தாக்காது உங்கள் புறாங்களை வந்து அதனால் இந்த மருந்தை வந்து நீங்கள் வீக்லி ஒன்ஸ் கலந்து வைக்கலாம் இதனால எந்த ப்ராப்ளமுமே வராது உங்கள் புறாங்களுக்கோ இல்லை அனிமல்ஸுக்கோ அதனால நீங்கள் தைரியமாக இந்த மருந்தை வந்து கலக்கி வைக்கலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய புறா எல்லாமே தண்ணி குடிச்சிடுச்சு ஸோ இந்த மெடிசனை வந்து நீங்களும் ட்ரை பண்ணலாம் நல்ல ஒரு ரிசல்ட்டு கொடுக்கும் இந்த மருந்து வந்து பார்த்தீங்கன்னா அதனால் இந்த வீடியோ பார்த்துட்ருக்க யாராவது புறா வளர்த்துட்ருந்தா அவங்க இந்த மருந்தை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ஆளில் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்